சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை மூணு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் பெரிய கோலி குண்டளவு புளியை கரைச்சி வச்சுக்கணும். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடணும். அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தக்காளி தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி குழைய வதக்கிறதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊற்றணும். நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் குழம்பு நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டு இறக்கணும். இப்பொழுது சுவையான மீன் குழம்பு ரெடி.